ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஹெர்ஃபைனர். நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற ஒரு பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இயர்லி நடத்திட்டு இருக்காங்க. சென்னை மெரினா பீச் பக்கத்துல இருக்கிற தீவு திடல் ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்குது. என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். போன இயர் வந்தேன், இந்த இயர் வரதுக்கு நான் லேட் ஆயிடுச்சு. சரி, உங்கள்கிட்ட காமிக்கலாங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கர்டைன்ஸ், அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, ஹேண்ட்பேக்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த சிறைச்சாலை அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் போன வாட்டி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னு தான் வந்திருக்கிறேன். ஸோ நான் நிறைய பேசுகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சார்ஜஸ் பெரியவங்களுக்கு 35 ரூபீஸ், அண்ட் சின்னவங்களுக்கு 20 ரூபீஸ். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணுன்னா www.ttdcfare.com புக் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு 2 வீலர்ஸ்க்கு 40 ரூபீஸ் அண்ட் 4 வீலர்ஸ்க்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இப்போ டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டேன், உள்ளே போகிறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானா லெஃப்ட் சைடில் நிறைய ஷாப்பிங் ஸ்டால்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அண்ட் சென்டரில் ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இருந்தது. எப்போதுமே பொங்கல் டைம்லேருந்து ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் இந்த பொருட்காட்சி உங்களுக்கு நடக்கும். மார்ச் 7 தான் இந்த இயர் லாஸ்ட் டேட். இது வரைக்கும் நீங்கள் வரலன்னா மார்ச் 7க்குள்ளே வந்துடுங்க. டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 3 PM டு நைட் 10 PM. இங்கே வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் நிறைய இருக்குது, லைக் கத்தி, பீங்கான் சாடி, சின்ன சின்ன பாத்திரங்கள், ஸ்பூன்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. பெண்களுக்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, ஹேண்ட்வொர்க்ஸ், பர்சஸ், ஃபுட்வேர், க்ளோத்திங்ஸ் கூட இருக்குது இங்கே. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டாய்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் ஃபுட், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பேய் வீடு, ஸ்னோ செட்டப்ஸ், லக்கி கேம்ஸ், பலூன் ஷூட்டிங்னு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் கூட இருந்தது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த பொருட்காட்சி கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்குற விலையில் இங்கே எல்லாமே இருக்குது. டெக்ஸ்டைல்ஸுங்கிற ஷாப்பில் நிறைய டவல்ஸ், பில்லோ கவர், மேட்ஸ், சின்ன சின்ன பில்லோ, கர்டைன், பெட் ஸ்ப்ரெட்னு நிறைய இருந்தது. எல்லாருமே வாங்குற விலையில் இருந்தது.
இங்கே அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரிட்ஜுக்கு அனதர் சைட்லையும் பொருட்காட்சி நடக்குது. அதை பார்க்கறதுக்கு தான் நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். இதுதான் நம்ம கூவம் ஆறு. ஆக்சுவலாக ஐலாண்ட் கிரவுண்ட் வந்து கூவம் ஆறையும் எழும்பூர் ஆறையும் மர்ஜ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு ஐலாண்ட். ஃபுட்லாம் எல்லாமே இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் சேஃபாக எது நல்லதோ அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இங்கே தமிழ்நாடு மீன்வளத்துறை வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க, இங்கே ஃபிஷ் கட்லெட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. இந்த லேனில் ஃபுல்லாகவே கவர்மெண்டில் நிறைய துறைகள்லேருந்து வந்து அவங்க செஞ்சிருந்த ஸ்கீம்ஸ்லாம் மாடலாக வச்சுருந்தாங்க. கல்வித்துறை, வேளாண் துறை, தொழிற்துறை, மீன்வளத்துறை, பொதுப்பணித்துறைன்னு நிறைய துறையிலேருந்து வந்து மாடல்ஸ் வச்சுருந்தாங்க.
லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் ரைட் தான் போனேன். அந்த ட்ரெயின் ரைட் முடித்ததும் இந்த எக்ஸிபிஷன்லேருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.